என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸு தைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம முன்பக்க கழுத்து வைக்கணும். அதுக்காக நான் இந்த பீஸ் எடுத்திருக்கேன். முன்பக்கம் இந்த பக்கம் நம்ம கழுத்து இதில் வைக்கணும். அதுக்காக இந்த பீஸ் எடுத்திருக்கேன். இது கிராஸ் பீஸாகவே போட்டு இப்போ நான் உங்களுக்கு வெட்டுறேன். வெட்டி கட்டுறேன். இதை இப்படி ரெக்கையாக வெட்டிக்குவோம். இருக்கிறத ஏன்னா நம்மளுக்கு முன்பக்க கழுத்து தான், ரெண்டு பக்கத்துக்கு நம்ம வைக்கிறோம். அதில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு எப்படி பாருங்க, நம்மளுக்கு கிராஸாகவே இந்த பீஸு இழுக்க இழுக்க வரும். கிராஸாக வெட்டிட்டோம். ரெண்டு கழுத்துக்கு இந்த ஜாயின்லாம் பண்ண தேவையில்லை. இதை என்ன செய்கிறோம்னா, அப்படியே நம்ம இப்படி ரெட்டையாக மடித்து இது லைட்டாக தச்சுக்கலாம். இது துணி இழுக்கு போட்டு லப்பர் மாதிரி வரும். கிராஸ் லப்பர் ரெட்டையாக மடித்து வச்சு தச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்து நம்ம தைக்கிறோம். நல்லா அப்படி நேராக வச்சுக்கிட்டு தைக்கிறதுக்கு, கிராஸ் பீஸ்னால் கழுத்து தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே கையால் அப்படி ஒரு வரவு வருகிட்டு அழகாக கிராஸ் பீஸில் தைக்கிறது நல்லா படிமானமாக இருக்கும். ஜாக்கெட் போடுறது நல்லா இருக்கும். இது கொஞ்சோண்டு துணி அப்படி விட்டு வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு இப்படி மடிக்கணும். இந்த பிசுரை வந்து இப்படி மடித்து உள் பக்கமாக மடித்து இப்படி தூக்கி வச்சிடணும். லைட்டாக ஒரு இலைய அடிட்டு இதில் ஒரு அழகாக ஒரு ஊசி இறக்கி ஒரு தையல் போட்டோம்னா ரெண்டு தையல் வந்து பரிமாணமான அளவுக்கு இருக்கும். பாருங்கள், கிராஸ் பீஸில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லாயிருக்கு. எடுப்பாங்க துணியை நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும். இல்லைன்னா இது கிராஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்கம் அந்த மாதிரி வரும். ஃப்ரெண்டு பக்கத்துக்கு தைச்சிட்டோம். நல்லா பாருங்கள், இந்த டாட்லாம் கரெக்டாக போட்டு கழுத்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ வந்து பின்பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணி இந்த ஜாக்கெட்டாக தைச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.